ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருக்கைலாயத்தை பற்றிய ஒரு பதிவு திருக்கைலாயத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய ஆத்ம ஞான மையத்தினுடைய சார்பாக பல நூறு அன்பர்களை நாம் யாத்திரையாக அழைத்து செல்கின்றோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் கொரோனா வந்ததிலிருந்து நம்மளால திருக்கைலாய யாத்திரை மேற்கொள்ள முடியல அதிலிருந்து இப்போ வரைக்கும் தினம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எப்பம்மா கைலாயம் போகலாம் எப்பம்மா கைலாயம் போகலாம் அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இப்போ சமீபமாக ஒரு ஒரு வாரம் பத்து நாட்களாக மிக அதிகமான என்கொயரிஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த திருக்கையில யாத்திரைக்கு எல்லாரும் புக்கிங் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க எப்ப எடுக்க போறீங்க இந்த வருஷம் எப்ப கூட்டிட்டு போறீங்க அப்படிங்கிற கேள்விகள் நிறைய வந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய இருந்து நாங்க பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் முறையான ஒரு பதிவாக எல்லாருக்கும் புரியிற மாதிரி அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் அதை பற்றிய ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் திருக்கைலாயம் செல்லணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்களுக்கு இது மிகவும் மிகவும் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் இதை பற்றி இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறதில்ல இல்லை இதை பற்றின கேள்விகள் நீங்க எங்ககிட்ட என்ன கேட்குறீங்களோ அந்த கேள்விகளை நான் கிட்ட கேட்க போறேன் அந்த இன்னொருத்தர் தான் உங்களுக்கு பதில் சொல்ல போறார் அந்த இன்னொருவர் யார் அப்படின்னா இந்த ஆத்மஞான மையத்தினுடைய சார்பாக நடத்தக்கூடிய யாத்திரைகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு என்னுடைய கணவர் தான் இதற்கான பதில்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருந்தால் அதற்கு நான் பதில் சொல்கிறது சரியாக இருக்கும் யாத்திரை பற்றிய கேள்விகள் அவர் தானே நடத்துகிறார் அதனால் அவர்கிட்டயே உங்கள் சார்பாக இந்த கேள்வியை இன்றைக்கி நான் கேட்க இருக்கிறேன் என்னோட சேர்ந்து அவரும் இதற்கான பதிலை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் நானும் அவரும் இணைந்து தரக்கூடிய இந்த திருக்கையிலாய யாத்திரையினுடைய உங்கள் கேள்விகளுக்கான பதிலை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மையத்தினுடைய மக்கள் எல்லாருக்குமே வந்து திருக்கையிலாய யாத்திரை பற்றின தகவல்கள் நம்ம ஒவ்வொரு முறையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் இப்ப சமீபமா நமக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் நேரடியாக வந்து விசாரிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அவங்களுக்கு நம்ம தெளிவா ஒண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு எத்தனை பதிவு நான் கொடுத்தாலும் யாத்திரை நடத்துறது நீங்க தான் அதனால நீங்களே வந்து அது மக்களுக்கு இது ஒரு யாத்திரை பற்றிய முழு பதிவாக அதாவது ஒரு யாத்திரைனா நம்ம என்ன பண்ணணும் என்னென்ன தேவை எப்படி நம்ம அதுக்கு தயாராகிக்கிறது அப்படிங்கறத பத்தி பேசலாங்கிறதுக்காக தான் இன்னைக்கு உங்களோட நான் வந்து இணைந்து இருக்கிறேன் நம்மளுடைய ஆத்மையான மையம் நேயர்கள் எல்லாருக்குமே இதை பத்தின ஒரு பதிவு நீ கொடுத்துடலாமா சரி முதல்ல திருக்கையிலாய யாத்திரைக்கு நம்ம போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன வயது அதற்கான தேவைகள் என்ன அதை முதல்ல நம்ம மக்களுக்கு சொல்லிடலாம் அனைவருக்கும் வணக்கம் திருக்கையிலாய யாத்திரை செல்வதற்கு வயது இருக்குது இருக்குது வயது வயது வரம்பு உண்டு அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது வயது வரைக்கும் அதிகபட்சமா போகலாம் அப்படிங்கறது தற்போதைய நிலை குறைந்தபட்சம் அப்படின்னா ஒரு பத்து வயதுல நம்ம கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு நிலையும் இருக்குது சரி இப்போ இதுக்கு வேற என்னென்ன தேவைகள் இருக்கு இந்த யாத்திரைக்கு போகணுன்னா கைலை யாத்திரைன்றது நிறைய பேருக்கு விஷயம் என்ன தெரியறது இல்லைன்னா கைலை யாத்திரை இந்த கைலாயம்ங்கிறது வந்து இந்தியாக்குள்ளவே இருக்குது அதுக்கு பாஸ்போர்ட் அவசியமா அப்படிங்கிறது எல்லாருமே கேக்கிறாங்க கைலை அப்படிங்கிறது வந்து திபெத் என்கிற நாட்டில் இருக்கிறது திபத்துங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சைனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இந்தியாவிலிருந்து நம்ம ஒரு வெளிநாட்டுக்குன்னு போகும்பொழுது கட்டாயமா நமக்கு பாஸ்போர்ட் அவசியம் ஸோ முதல் தேவை அது என்னென்னா பாஸ்போர்ட் 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 இருக்கணும் அந்த வயது வரம்பு பணம் இதுதான் தேவையான விஷயம் அப்போ நீங்க சொல்றது பாஸ்போர்ட் இருக்கணும் அதற்கான வயது இருக்கணும் அதற்கான செலவு செய்யறதுக்காக அவங்க தயாரா இருக்கணும் இது மட்டும் போதுமா நிச்சயம் தேவையில்லையா இது மட்டும் ஒரு தனிநபரிடம் இருந்தால் போதும் சரி இந்த இந்த விஷயங்களை வச்சு நாம என்ன செய்வோம் அப்படின்னா திபத்துக்கு போக வேண்டிய பர்மிட் எடுத்துருவோம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவோம் அப்புறம் வந்து சைனா கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம விசா அப்ளை பண்ணி அதெல்லாம் வாங்கிடுவோம் இதெல்லாம் இதெல்லாம் இருந்தால் தான் செய்ய முடியும் ஸோ ஒரு தட்ட தனிப்பட்ட முறையில் இருக்க வேண்டியது பாஸ்போர்ட் அந்த வயது வரம்புக்குள்ள இருக்கணும் அதுக்கு தேவையான பணம் இருக்கணும் எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா சமீபத்தில் ஒரு அன்பர் என்கிட்ட கேட்டார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாருமா நீங்கள் பாஸ்போர்ட்டும் காசும் மட்டும் கொடுங்க வீசாவது பர்மிஷன் ஆகுது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நாம கைலாய நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் என்னமோ அதுக்கு பர்மிஷன் வரணுங்கிறீங்க விசா வாங்கணுங்கிறீங்க இது என்னம்மா ஒரே கைலாயம் தானே இருக்குது அவங்க அப்படி சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டார் அதுக்கு நான் அவருக்கு விளக்கப்படுத்திட்டேன் இந்த மாதிரி கேள்வி உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அதனால் இப்போ நாம் அதை பற்றி கேட்டுக்கலாம் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க பாஸ்போர்ட்டும் காசும் கொடுத்துட்டா நம்ம எல்லாமே பண்ணிடலாம் அதுக்கு விசா தேவை இல்லை பர்மிட் தேவை இல்லை அப்படின்னு இப்போ நீங்கள் பேசும்போது நடுப்புற ஒரு விஷயம் சொன்னீங்க நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஏற்பாடு பண்றோம் அதாவது நம்முடைய ஆத்மயான மையத்தினுடைய யாத்திரை குழுவின் சார்பாக நம்மளே அதை எல்லாம் வாங்கிக்கிறோம் முறையா நம்ம என்னென்ன அனுமதிகள் பெற்று திருக்கைலாய யாத்திரை மேற்கொள்ளணும் நீங்க சொன்னது சரிதான் திருக்கையில யாத்திரை போகிறதுக்கு உங்களுக்கு அந்த பர்மிட் விசா தேவை தொடர்ச்சியா நம்ம வருடந்தோறும் பண்ணிட்டு இருந்தப்போ யாத்திரை செய்து கொண்டிருந்தப்போ வந்து என்ன விஷயம்னா நார்மலாக அந்த டைம் வரும்பொழுது நமக்கு வந்து பர்மிட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவோம் வீசா பண்ணுவோம் இதெல்லாம் ரெகுலராக பண்ணுவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வந்ததுக்களால் அதில் அப்போ வந்து அவங்க வந்து பார்டர் க்ளோஸ் பண்ணி வெளிநாட்டு யாத்திரைகள் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தடை பண்ணினாங்க ஸோ இரண்டு வருடமாக கடந்த இரண்டு வருடமாக இந்த கைலை யாத்திரையை மேற்கொள்வதற்கு எந்த யாத்திரிகர்களுக்கும் அனுமதி இல்லை வெளிநாட்டிலிருந்து வரவங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படி இருக்கும் பொழுது அவங்க எப்ப அந்த அனுமதியை கொடுக்குறாங்களோ அதற்கப்புறம் தான் நம்ம வந்து பர்மிட்டோ விசாவோ அடுத்த ஸ்டெப்பே போக முடியும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் இருந்தா போதும் வீசா நாங்கள் வாங்கிக்க போகிறோம் கூட்டி போக போகிறோம் யாரோட பர்மிஷன் வேணும்னா அதுக்கெல்லாம் முன்னாடி சைனாவுடைய பர்மிஷன் இப்போ வந்து வெளிநாட்டு யாத்திரைகள் உள்ளே வரலாம் அப்படிங்கிற பர்மிஷன் இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு தேவை தேவை ஆமாம் அப்போ நம்ம வந்து கைலாய யாத்திரை போகணும் அப்படின்னா நம்முடைய பாஸ்போர்ட்டை வச்சு நாம் முதல்ல பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணி நமக்கு பர்மிட் கிடைத்த பிறகு நமக்கு விசா வரணும் விசா வந்த பிறகு நாம் திருக்கையிலாய யாத்திரை பயணத்தை மேற்கொள்ளலாம் இப்போ எத்தனை வயதிலிருந்து இருந்து நம்ம போகலாம் இதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியாச்சு வழிமுறைகள்னு சொல்லும் போதே அதில் வழி அப்படிங்கிறதுல இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு சரி இப்போ நீங்க சொல்றீங்க சைனா மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திறக்கணும்னா சைனா நமக்கு அனுமதி கொடுக்கணும் திபத் வழியா நம்ம போகணும் அப்படின்னு ஆனால் இப்போ சமீபமாக வாட்ஸ்அப்லையும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி கைலைக்கு புதிய வழி திறந்தாச்சு இனிமே நமக்கு சீன அரசினுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விளம்பரங்கள் பார்க்குறோம் இப்போ நிறைய பேர் கேட்குறவங்க நீங்கள் அந்த புது ரூட்டில் கூட்டி போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க புது ரூட்டுங்கிறது என்ன அந்த வழியில் நம்ம பயணம் பண்ண முடியுமா ஏன் அந்த வழியில் இன்னும் நாம் பயணத்தை ஆரம்பிக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் மக்களுக்கு நம்ம சொல்லிடலாம் கட்டாயமாக சொல்லணும் ஏன்னா இந்த இந்த இரண்டு வருடங்களை கடந்த இரண்டு வருடங்களாக ஒரு வாட்ஸ்அப் செய்தியாகவும் சரி ஃபேஸ்புக்லயும் சரி தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்த தகவல் என்னன்னா இனிமேல் சைனாவுடைய பர்மிஷனே தேவையில்லை நம்ம நேரடியாக புதிய பாதையை போட்டாச்சு இந்த பாதையின் மூலமாக வெகு விரைவில் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருந்தது அந்த மாதிரி ஒரு பாதை அமைக்கப்பட்டு இருக்கிறது தான் அது வந்து உத்தரகண்ட் வழியாக போறதுக்காக இப்போ ஒரு பாதை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த பாதை இன்னும் முழுமையாக நிறைவடையலை ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கைலாயம் திபத்துல இருக்குது திபத் சைனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ சைனாவுடைய அனுமதி இல்லாமல் நம்மளால கட்டாயமா செல்ல முடியாது நாம இந்திய வழியின் வழியாக போனாலும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி உத்தரகாண்ட் வழியாகவே நாம பயணம் பண்ணாலும் மானசரோவரை போய் நாம அடைய முடியும் மானசரோவரில் இருந்து கைலாயம் அப்படிங்கிறது அவர்களுடைய அனுமதியோட தான் நம்ம போகணும் மானசரோவருக்கு முன்னாடியே அந்த பார்டர்ல இருந்தே அவங்களோட அனுமதி இருந்தால் தான் உள்ளே செல்ல ஒரு பார்டர் இருக்கும் அந்த பார்டர் வந்து நேபாள் திபெத் அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் இந்தியாவுடைய இந்த எல்லை பகுதியில் நம்ம உள்ளே போகும் பொழுது சைனாவுடைய பர்மிஷன் இருந்தால் தான் உள்ளே போகும் சரி இப்போ இந்த சாலை முழுமையாக போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வருடமே நம்மளால போயிட முடியுமா அதுவும் சொல்ல முடியாது ஏன்னா இது இப்போ இந்த பாதை நடந்துகிட்டு இருக்கு அந்த பாதை வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது முழுமை பெறலை அது மாதை முழு முழுமை பெறணும் முதல்ல அந்த பாதை முழுமை பெறணும் அதற்கப்புறம் அந்த பாதைகளில் நம்ம பயணம் பண்ணும்பொழுது அப்போ நம்ம பயணம் பண்ணும்போது தங்குறதுக்கு உண்டான உள்கட்டமைப்பு நம்ம இன்னும் ஏற்பாடு பண்ணணும் ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால இந்த பாதையில முதல்ல இந்திய கவர்மெண்ட் இந்த பாதை வழியா போகலாம் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் அதே போல சைனா கவர்மெண்ட்டும் அதுக்கு ஒத்துக்கிட்டு நமக்கு பர்மிஷன் கொடுக்கணும் நீங்க சொல்ற மாதிரி நம்ம இதில் பயணம் பண்ணக்கூடிய நாட்கள் வேணும்னா ஒன்று ரெண்டு குறைவா இருக்கலாம் ஆனால் தங்குறதுக்கான இடம் வேணும் நம்ம சாப்பிட்றதுக்கான இடம் வேணும் நமக்கு வண்டி போச்சுன்னா அதுக்கு பெட்ரோல் ஸ்டேஷன் வேணும் முதல்ல அந்த மாதிரி உள்கட்டமைப்புகள்லாம் வந்து இன்னும் அதில் என்ன அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னே நமக்கு தெரியலை இதெல்லாம் வளர்ந்தா தான் நம்மளால் அந்த பகுதியில் பயணம் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆக புதிய வழி அப்படிங்கிறது சாத்தியம் அது முழுவதுமாக நிறைவடைந்து விட்டதா அப்படின்னா இன்னும் கிடையாது அது நிறைவடைந்த பிறகு அரசாங்கத்தின் அனுமதி நமக்கு இருக்கிற பட்சத்துல நாம் அந்த வழியாக பயணம் பண்ணலாம் இப்ப புது வழி பத்தி நம்ம பேசிட்டோம் அடுத்து இப்ப வழக்கமா பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பழைய வழி அப்படிங்கிறது என்ன ஏன்னா நிறைய பேர் வந்து கைலாயம் போனோம்னா என்கிட்ட கேட்கறாங்க எந்த ட்ரெயின்ல கூட்டு போவீங்க பஸ்ஸுல போகலாமா இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஏற்கனவே நம்ம கைலையை பத்தி நிறைய பதிவுகள் சொல்லும் போது சொல்லி இருக்கிறோம் இருந்தாலும் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு அதுவும் ஒரு தெளிவாக இருக்கட்டும் அதனால் எந்த வழியாக நாம் பயணம் செய்வோம் அந்த வழித்தடத்தை பற்றி கொஞ்சம் நம்ம மக்களுக்கு சொல்லலாம் இப்போ கைல செல்வதற்குன்னு சொல்லி சில வழிகள் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெயினில் கூட போகலாம் ஆனால் எது வரைக்கும்னா இந்தியாவில் இருக்கிற கோரக்பூர் வழிக்கும் போகலாம் கோரக்பூர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு பஸ் மூலமாக நேபாள் காட்மாண்டு அடைஞ்சு அங்கிருந்து நீங்க பயணம் போகலாம் ஓ அப்ப வந்து ரயில் மூலமாகவும் நாம போகலாம் ஆனா வந்து கோரக்பூர் வரைக்கும் போக முடியும் டெல்லி போகிறாங்க சில பேர் டெல்லி போகிறாங்க அங்கிருந்து ஒரு பஸ் எடுத்து நீங்க பார்டர் கிராஸ் பண்றதுனாலும் பண்ணலாம் வழிகள் ட்ரெயின்ல போக முடியும்னா இந்தியாவுக்குள்ள ட்ரெயின்ல எங்க வேணா போகலாம் நாட்கள் கூட வரும் கூட இருக்கும் அது ஒண்ணு அது இல்லாம பொதுவாக நம்ம வந்து பயணம் பண்ற வழி அப்படின்னு பார்த்தா நேபாளில் முன்னே ஒரு நிலநடுக்கம் வந்தது அந்த நிலநடுக்கம் வரைக்கும் நம்ம ரூட் நிலநடுக்கத்துக்கு அப்புறம் வந்து வந்து அந்த அனுமதி கட்டமைப்பு பண்ண முடியலை அதனால இன்னும் அனுமதி பண்ணல அதுக்காக மாற்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கட்மாண்டில இருந்து நம்ம போறது பேசி வழியாக நம்ம வந்து ரஷுவா காடி அப்படிங்கிற அந்த பார்டரை கிராஸ் பண்ணி நம்ம உள்ள செல்வோம் அது ஒரு வழி இது இல்லாம நீங்க லாசா திபத்துடைய கேபிட்டல் லாசாவுக்கு போய் அங்கிருந்துமே கூட அங்க ஒரு இருந்து ஒரு வழி இருக்குது அந்த வழி மூலமாகவும் நீங்க பயணம் பண்ணலாம் எந்த வழியாக இருந்தாலும் நான் சொன்ன சைபர் பேசி வழியாக இருந்தாலும் லாசா வழியாக இருந்தாலும் அது ரெண்டும் ஒரு இடத்துல இணையும் அது சாகான்ற இடத்துல இணைஞ்சு ஒரே வழியில தான் போய் ஆகணும் நம்ம போய் தங்கக்கூடிய அந்த சாகா அப்படிங்கிற மிக உயரமான இடத்தை தாண்டி நம்ம ஏறி ஒரு இறங்குவோம் அந்த இடத்துல வந்துதான் அனைவருமே எல்லா பாதைகளும் ஒன்றாக கூடிய சாஹால இருந்து நம்ம அதுக்கப்புறம் தார்ச்சன் மனசரோவர் எல்லாம் அப்படியே வரிசையா அது எல்லாரும் பயணம் பண்ற ஒரே வழி ஒரே இப்ப வழி அப்படிங்கறதுல இந்த இரு வழியாகவும் நாம போய் அது அவரவர்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நாட்கள் நாட்களை பத்தி நமக்கு கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடலாம் விமானத்துல பயணம் பண்ணினா முழுமையாக இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க முழுக்க என்ன வந்து அப்படியே ஹெலிகாப்டர்லயே கூட்டு போயிடுவீங்களா முழுக்க விமானத்திலே கூட்டு போயிடுவீங்களா அப்படின்னு அது என்ன மாதிரி விமானத்திலே போன எத்தனை ஆகும் பரிகிரமா விமானத்திலே பண்ணி வச்சிருவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க இல்லையா அந்த நாட்களை பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம் அந்த நாட்களும் பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன வழிகளில் நான் ரெண்டு வழி சொன்னேன் இது ரெண்டுமே தரை வழியில பயணம் பண்றது அந்த இடங்கள்ல போய் ரீச் ஆகுறோம் இருந்து தரை வழி பயணம் அது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி ஹெலிகாப்டர் மூலமாக பயணம் பண்ற ஒரு வழியும் இருக்குது அது நம்ம காட்மாண்டுல இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் ஒரு சார்டர் ஃபிளைட்டு அங்க இருந்து நம்ம ஹெலிகாப்டர் மூலமாக நம்ம மானசோரவுக்கு மிக அருகையில போய் ரீச் ஆகிட்டு அங்கிருந்து நம்ம தொடரலாம் அந்த மாதிரி ஒரு வழி இருக்குது இப்போ அதை பத்தி தான் நீங்க சொன்னீங்க அந்த ஹெலிகாப்டர் மூலமாக அந்த சாப்பர் ரூட்ல போகணும்னா ஒரு பத்து நாட்கள் தேவைப்படும் முழுமையாக முழுமையாக நம்ம அந்த யாத்திரை முடுக்கிறதுக்கு பத்து நாள் போதும் அப்போ பரிகிரமாவையும் நீங்க ஹெலிகாப்டர்லயே சுத்தி காட்டிடுவீங்களா பரிகிரமாங்கிறது வந்து ஹெலிகாப்டர்ல பண்ண முடியாது பரிகிரமாங்கிறது ஒண்ணு நடந்து நீங்க செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிற போனின்னு சொல்லுவாங்க அந்த குதிரை மூலமாக நம்ம பண்ணணும் இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் நீங்க ஹெலிகாப்டர்லயே போனாலும் சரி நடந்து தரைவழி வழி பயணமா போனாலும் சரி பரிகிரமா நடந்தோ அல்லது போனி மூலமாகவோ தான் செய்ய முடியும் செய்ய முடியும் ஹெலிகாப்டர்லயே பரிகிரமா பண்றதுக்கு அளவு கிடையாது அளவு பண்றது இல்லை ஏன்னா அதுக்கு அந்த அது தடை செய்யப்பட்ட பொது ஹெலிகாப்டர்ல பறக்க முடியாது ஹெலிகாப்டர்ல போகிறது அப்படிங்கிறது அந்த மான சோரோவர வரைக்கும் தான் அந்த நாட்களை குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கலாம் கையிலேயே பாக்குற கூடிய அந்த நாட்களை வந்து நம்ம குறைக்க தரை வழியா பயணம் பண்ணினோம்னா எத்தனை நாட்கள் ஆகும் பதினாலு நாட்கள் ஆகும் பதினாலு நாட்கள் பதிமூன்று நாட்கள் தான் தேவைப்படும் ஒரு நாள் நம்ம தரை வழியில போகும்போது ஏதாவது ஒரு இடர்பாடு வந்ததுன்னா நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்காக ஒரு நாள் பஃபராக நம்ம வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் ஆக சென்னையில இருந்து நம்ம இதை சொல்லிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே சென்னையில சென்னையில இருந்து இப்போ நம்ம தரை வழியா பயணம் பண்றதாக இருந்ததுன்னா பதிமூணுல இருந்து பதினாலு நாட்கள் விமானத்தின் மூலமாக நம்ம பயணம் பண்ணுவதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு பத்து நாட்கள் அப்படிங்கிறது திருக்கயிலா யாத்திரை சென்று வருவதற்கான காலமாக நமக்கு அமைந்திருக்குது இப்போ நான் வந்து எனக்கு நாளை குறைச்சிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் தரை வழிக்கு நான் பணம் கொடுத்துட்றேன் ஏன்னா நீங்கள் வான்வழியாக அப்படியே கூட்டிட்டு போயிடலாமா நாட்களை குறைத்து கொண்டு அதாவது தரைவழிக்கு அப்படிங்கிற தொகை வேற வேற இதை விட கொஞ்சம் கூடுதல் தொகையாகும் வான்வழி பயணம் செய்யணும்னா அதுக்கான ரெண்டுத்துக்கும் உண்டான கட்டணம் வேற அவரவர்களுடைய சௌகரியம் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி பயணத்தை வந்து நம்ம மேற்கொள்ளலாம் சரி இப்ப திருக்கையிலாய யாத்திரைக்கு இந்த வருஷம் நீங்க எப்ப புக்கிங் எடுக்க போறீங்க எல்லாருடைய கேள்வியும் அதுவா தான் இருக்கு எல்லாரும் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க ஏமா இன்னும் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க நாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பல நூறு பேர்களுக்கு நாம புக்கிங் பண்ணி வச்சுருந்தோம் அந்த கொரோனா வந்த காரணத்தினால அந்த ஆண்டு நம்மளால் அந்த யாத்திரையை வந்து நடத்த முடியல அதனால் நாம் அவர்களுக்கு விமான கட்டணம் முதல் கொண்டு அவர்களிடத்துலேருந்து வாங்கிய பணம் அனைத்தையும் ஒரு ரூபாய் கூட பாக்கி இல்லாது எல்லாத்தையுமே அவங்களுக்கு திரும்ப நாம் ரீஃபண்ட் பண்ணிட்டோம் ஆமாம் எல்லா தொகையுமே நம்ம திரும்ப குடுத்துட்டோம் அப்பவே வந்து நிறைய பேர் கேட்டாங்க நீங்க தான் எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு திரும்ப ரீஃபண்ட் பண்ணி இருக்கிறீங்க கொஞ்சமா நீங்க ஏதாவது வச்சுக்கிட்டு அடுத்த வருடத்துக்கு உங்களுடைய திட்டத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாமே அப்படின்னாங்க அடுத்த வருடம் பண்ணும் போது வாங்கிக்கலாம்னு அவங்க கிட்ட சொன்னோம் இப்ப அவங்களும் கேக்குறாங்க புதிதாக வர்றவங்களும் கேட்கறாங்க எல்லாரும் புக்கிங் பண்றாங்க நீங்க ஏன் இன்னும் புக்கிங் ஆரம்பிக்கல அப்படின்னு கேக்குறாங்க எனக்கும் அந்த கேள்வி இருக்கு நாம ஏன் இன்னும் புக்கிங் ஆரம்பிக்கல எல்லாரும் வந்து அதுக்கு ஒரு பேம்ப்லெட் காட்டுறாங்க ஜூன் மாதம் இவங்க போகிறாங்க ஜூலை மாதம் இவங்க போகிறாங்கன்னு கொடுக்குறாங்க நம்ம சீக்கிரமாக புக்கிங் ஆரம்பிக்கலாமே பொதுவாக இந்த யாத்திரை தொடர்ச்சியாக ரெகுலராக பொழுது நாம் வந்து இந்த ஜனவரி மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்போம் இந்நேரம் புக்கிங் நடந்திருக்கும் அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்துருப்போம் ஆனால் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை இது நம்ம வந்து சைனா கவர்மெண்ட்டோடைய பர்மிஷனாக வெயிட் பண்ணுற காரணத்தினால நாம் அந்த பர்மிஷன் வந்த உடனே புக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அது எப்போ வரும் அப்படின்னா இப்பதான் விண்டர் ஒலிம்பிக் அங்க நடந்து முடிஞ்சிருக்குது இந்த இது வரைக்கும் நம்ம அந்த பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த பர்மிஷனும் இன்னும் கிடைக்கல நாம எப்போ எதிர்பார்க்கிறோம்னா மார்ச் மாதத்துல எதிர்பார்க்கிறோம் அது கன்ஃபார்மா அப்படின்றதும் இன்னும் சரியா தெரியல இது வந்து எதிர்பார்க்கப்படுகிறது பர்மிஷன் கொடுப்பாங்க எதிர்பார்க்கப்படுகிறது எல்லாமே அவங்க கொடுத்தா இமீடியட்டா நம்மளோட புக்கிங் ஸ்டார்ட் பண்ண முடியும் இப்போ மக்கள் கிட்ட வந்து நாங்களும் புக்கிங் ஆரம்பிச்சிட்டோம் இந்த தேதிகளில் கூப்பிட்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்குறதுக்கு நம்மளால முடியும் ஆனா ஒரு சரியான கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை செய்யலாம் தான் நம்ம வெயிட் பண்றோம் அது வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா நம்ம புக்கிங் ஆரம்பிச்சு அதற்கான நேரம் இருக்குது அதை நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ மார்ச்சில் எண்டில் கூட பர்மிஷன் வருதுன்னா கூட உடனடியாக ஏப்ரல்லையோ மேலேயோ கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் நாம ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல கூட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரி இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு திருக்கைலாய யாத்திரை அப்படிங்கிறது சிவனடியார்களுக்கு ஒரு பெரிய கனவு வாழ்நாள்ல ஒரு தரமாவது கண்டிப்பா அந்த கைலைநாதரை நம்ம போய் பார்த்துடணும் அந்த பொன்னார் மேனியனை நிச்சயமா நம்ம வாழ்நாள்ல ஒரு முறையாவது தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு தான் அந்த கனவு அவங்களுக்கு மட்டும் இல்லை எனக்குமே அது ரொம்ப ஒரு பெரிய கனவா இருந்தது நம்ம ரெண்டு பேரும் போகும்போதே நம்மளுடைய அனுபவத்தை நிறைய நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனா நம்ம ரெண்டு பேரும் அந்த அனுபவங்களை வந்து அனுபவிச்சு இந்த ரெண்டு வருஷமா போகாம இருக்கிறது நமக்கே ஒரு பெரிய பார்க்க முடியலையே பார்க்க முடியலையேங்கிற ஒரு பெரிய ஏக்கம் அப்போ முதல் முறையா பார்க்க போறவங்களுக்கு அது பெரிய ஏக்கமாக தான் இருக்கும் அது ஒரு பெரிய கனவு அதுக்காக அவங்க உழைப்பு அவங்க காசு எல்லாமே அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க வாங்கி வச்சுக்கிறது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது ஆனா போக முடியும் அப்படின்னு ஒரு சரியான ஒரு தகவல் நமக்கு உறுதியா கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குவது முறை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் நாங்க எப்பவுமே எங்களுடைய யாத்திரைகளை வந்து ரொம்ப தெய்வீகமாக நடத்தணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய விருப்பமே அதனால இந்த யாத்திரை அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அனுமதி எப்ப கிடைக்குதோ கிடைத்த உடனேயே முதல் அறிவிப்பு நம்முடைய ஆத்மஞான மையத்தினுடைய அறிவிப்பாகத்தான் இருக்கும் அதை நாங்க எப்பயுமே உறுதியா சொல்லிக்கிறதுக்கு நினைக்கிறோம் அதை நாம வந்து வந்த உடனேயே மக்களுக்கு தெரிவிச்சிடலாம் தெரிவிச்சிடலாம் பர்மிஷன் அப்படிங்கறது கிடைச்சிருச்சு கைலாயத்துக்கு இந்த மாதத்திலிருந்து நாம் செல்லலாம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால் நாங்கள் புக்கிங் ஆரம்பிக்கிறோம் யாரெல்லாம் வந்து இணைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த எண்கள் தரப்படும் இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்க அப்படின்னு வழக்கமாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான நாளை எதிர்நோக்கி நீங்கள் காத்து கொண்டு போல நாங்களும் மிக ஆர்வத்தோடு காத்து கொண்டு இருக்கின்றோம் கைலாயநாதரினுடைய பெரும் கருணையினால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலாவது அவரை தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பை அவர்தான் நமக்கு கொடுக்கணும் நாம எங்கிருந்து அவர்கிட்ட கேட்க தான் முடியும் அதனால அவர்தான் நமக்கு அந்த அனுமதி கொடுக்கணும் அந்த அனுமதியை அவர் நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அவரை நமக்கு சீக்கிரமா கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இந்த தகவலை நானே சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனாலும் இதை வந்து நடத்துறது நீங்க தான் அதனால உங்கள் மூலமாக இத மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் தான் இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் முறையா இப்பதான் நம்முடைய சேனல்ல நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு பதிவு ஒண்ணு கொடுத்திருக்கிறோம் இன்னொரு தகவலை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா நிறைய பேர் கைலாயத்துக்கு இப்ப கூட்டு போறாங்க அப்ப கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உள்ளேயே ஒரு குழப்பமான சூழலுக்கு இருக்காங்க அதனால இந்த தகவல் எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பிறக்கும் எல்லாருக்கும் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்க வழக்கமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் தான் சொல்லுவேன் இன்னைக்கு நீங்க சொல்லிடுங்க நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாக போட்டு நடத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்யலை இதை ஒரு சேவை மனப்பான்மையோட நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் நல்லபடியாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த சேனலில் நம்ம நடத்திட்டு இருக்கோம் நிறைய நல்ல தகவல்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அது நீங்களும் நம்புனிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நல்ல நல்ல தகவல்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் இப்ப நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறத விட நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க கைலிக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடக்கூடிய நாளை எதிர்பார்த்து உங்களோட நானும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வள்ளல்வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர் கரசி சக்தி சுப்பிரமணியம் நன்றி வணக்கம்